Hello friends, welcome to my channel. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நெஞ்சு சளியை எப்படி விரட்டிறது வீட்ல இருந்த பொருளை வச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான். ஒன்னு தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கற்பூரம் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த அளவு போதுமான கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. இத வச்சு நாம எப்படி சளியை விரட்டலாம்னு பார்க்கலாம். இப்போலாம் நம்ம எந்த ஒரு சளியோ இல்லைனா இருமல் காய்ச்சல் எது வந்தாலும் உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுறோம். இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. இயற்கையான முறையிலேயே நம்மளால் குணப்படுத்த முடியும். ஸோ சளி இருமல் நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நீங்கள் சுக்கு கஷாயம் குடிக்கலாம். அது வந்து நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதோட லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கஷாயம் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கும்பொழுதே நீங்கள் இந்த ரெமடியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் அது 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த அளவு கற்பூரம் போதுமானது. ரெண்டு பேருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை அப்படியே வந்து போட்டுருங்க. நல்லா அந்த கற்பூரம் கரைஞ்சி ஒரு ஸ்மெல் சூப்பரான ஸ்மெல் வரும் பாருங்கள். கற்பூரம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, நல்ல மணம் வருது. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெயில் அந்த கற்பூரம் சேர்ந்து ஒரு நல்ல மணம் வருது. இதை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்ம சளி பிரச்சனை சரியாயிடும். இது மட்டும் இல்லை, இப்போது இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிதமான சூடு இருக்கும்பொழுது யார் யாருக்கெல்லாம் நெஞ்சு சளி பிடிச்சிருக்கோ அவங்களோட விலா பகுதிகள் அதுக்கப்புறம் பாதங்களில் நம்ம தேய்ச்சி வந்தோன்னா சளி எப்போ மறைஞ்சதுன்னே நம்மளுக்கே தெரியாது, தானாக சரியாயிடும் நெஞ்சு சளி. இதை ஆற வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ், அதாவது பெரியவங்க வந்து எப்போ தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லைனா குழந்தைங்க எப்போ தூங்குவாங்களோ அந்த டைமில் அவங்க தூங்க போகிற டைமில் அப்ளை பண்ணி படுக்க வச்சுட்டிங்கன்னா அவங்க எழுந்திருக்கிறப்ப அது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். அது மாதிரி நைட் டைமில் தூங்க போகிறீங்க அப்படின்னாலும் இது அப்ளை பண்ணிட்டு படுத்துருங்க, காலையில் எழுந்தீங்கன்னா சரியாயிடும். இப்படி நீங்கள் 2 டேஸ் செஞ்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ்ன்னு 2 டேஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் சளி நல்லா குறைஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.